ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்முலகம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிக்னஸ் வந்து துணி தைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா பழைய மிஷின் தான் ஃபஸ்ட்டு வாங்குவாங்க. சின்ன மிஷின் இல்லை பெரிய மிஷின் ஏதாவது பார்த்தீங்கன்னா பழசு தான் வாங்குவாங்க. அது மாதிரி அவங்க பழைய மிஷின் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பாபின் விண்டர் வந்து இருக்காது. பாபின் விண்டர்னால் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாபின் போட்டுட்டு நூல் சுற்றுறது தான் வந்து பாபின் விண்டர் சொல்லுவாங்க. இந்த பாபின் விண்டருக்குள்ளே போட்டு நம்ம நூல் சுற்றுவோம். ஸோ இந்த பாபின் விண்டரில் பார்த்தீங்கன்னா பழைய மிஷினில் வந்து அவ்வளோவா இருக்காது. இந்த பாபின் விண்டர் இல்லாமல் நம்ம எப்படி வந்து நூல் சுற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். பிகினர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாபின் விண்டர் இல்லாமல் எப்படி வந்து நம்ம நூல் சுற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான் நம்ம இந்த பாபின் விண்டர் இல்லாமல் நூல் சுற்றுறது. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து நம்ம வந்து நூல் சுற்றலாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற டூல்ஸ் வச்சே பார்த்திங்கன்னா நம்ம அழகாக வந்து இந்த பாபின் வச்சு நம்ம நூல் சுற்றலாம். இங்கே பாருங்கள், மிஷின் கூடயே தருவாங்க இந்த ஸ்க்ரூ ட்ரைவர். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சும் நம்ம வந்து நூல் சுற்றலாம். இப்போ பாருங்கள், இந்த மிஷினோடையே தருவாங்க. சப்போஸ் உங்ககிட்ட நீங்கள் பழைய மிஷின் வாங்குறீங்க, இந்த மிஷின் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் தரல அப்படின்னா ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். நம்ம வீட்டில் இருக்கோம், இது எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும். இதை வச்சு நம்ம நூல் சுற்றலாம். எப்படி சுற்றுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நூல் வந்து நம்ம இதில் சுற்றிக்கலாம். கொஞ்சமாக நம்ம சுற்றிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி இதுக்குள்ளே போட்டுட்டு இப்போ நம்ம சுற்ற போகிறோம். இப்போ இந்த பேலன்ஸ் வீல் இருக்கு இல்லையா, இதில் வச்சு தான் நம்ம வந்து சுற்ற போகிறோம். நம்ம நூல் சுற்றுறதுக்கு முன்னாடி மெயினாக வந்து இந்த ப்ரெஷர் ஃபுட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம மேலே தூக்கிடணும். கீழே வந்து கீழே இப்படி வந்து இப்படி வச்சுட்டு நம்ம வந்து நூல் சுற்றக்கூடாது. மேலே தூக்கிட்டு தான் வந்து நம்ம சுற்றணும். அப்போ தான் இந்த கீழே இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தேயாமல் நல்லாயிருக்கும். எப்போவுமே வந்து நீங்கள் நூல் சுற்றுறப்போ இந்த ப்ரெஷர் ஃபுட்டை மேலே தூக்கிட்டு சுற்றுங்க. அப்போ தான் வந்து நமக்கு மிஷின்லாம் வந்து சேஃபாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நூல் சுற்றலாம். இப்போது இந்த பாபினை வந்து நான் இந்த பேலன்ஸ் வீலில் வச்சுட்டு நான் சுற்ற போகிறேன். இங்கே பாருங்கள், சுற்றுறப்போ இந்த நூலை வந்து இப்படி பிடிச்சிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா டைட்டாக சுற்றும். எல்லாம் நூல் பார்த்திங்கன்னா லூஸ் ஆகும், விட்டுடக்கூடாது. விட்டுட்டால் நூல் பார்த்திங்கன்னா லூஸாக சுற்றிக்கும். இப்படி நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா நூல் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக சுற்றும். நான் சுற்றுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாபினை வந்து இந்த பேலன்ஸ் வீலோட நல்லா அழுத்தி வச்சுக்கணும். சும்மா லைட்டாக இருக்கும், இப்படி அழுத்திக்கணும். அப்போ தான் வந்து நல்லா சுற்றும். இங்கே பாருங்கள், நல்லா அழுத்தியிருக்கேன் நான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாபினை இந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் போடுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டு வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து சுற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் த்ரெட்டை வந்து மேலே பார்த்து போடாமல் இப்படி கீழேயாக போட்டிங்கன்னா சுத்த வராது. பிகினர்ஸ்க்கு வந்து இது தெரியாது, அதனால தான் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி கீழே இருக்கக்கூடாது. இங்கே பிறகு கீழே இருக்குது, அது மாதிரி கீழே பார்த்த மாதிரி நூல் இருக்கக்கூடாது. இப்படி தான் போடணும். திருப்பிட்டு இங்கே பாருங்கள், மேலே பார்த்த மாதிரி நூல் இருக்கணும். இங்கே பாருங்கள், மேலே இருக்கு இல்லையா, இது மாதிரி இருக்கணும். இப்படி போட்டால் தான் நமக்கு நூல் சுற்ற வரும். எதையும் இதில் வந்து நம்ம கொஞ்சம் சுற்றிட்டோம். இப்போ இதில் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். இப்போ இதில் போடுறப்ப பார்த்திங்கன்னா இப்படி ஃபுல்லாக போடக்கூடாது, இதில் தான் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா சுற்றுற மாதிரி இருக்கணும், அது மாதிரி தான் நம்ம போகணும். இது உள்ளே போட்டிங்கன்னா சுற்றாது. ஸோ இப்படி தான் நம்ம போடணும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் சுற்றலாம். இது மாதிரி இருந்ததுன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். இது மாதிரி இல்லாமல் இங்கே பாருங்கள், கொஞ்சம் தான் இங்கே வந்து இருக்குது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்குது. இது மாதிரி இல்லாமல் இது மாதிரி இருந்துச்சுன்னா சுற்றுறதுக்கு வந்து ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்கும். சுற்றியாச்சு, இது மாதிரி நீங்கள் சுற்றலாம். ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இந்த பாபின் விண்டர் இல்லைன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற மிஷினில் இந்த பாபின் விண்டர் இல்லைன்னா நீங்கள் இது மாதிரி வச்சு நூல் சுற்றுங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற டூல்ஸ் வச்சு நம்ம அழகாக சுற்றலாம். நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்ப இது மாதிரி ஃபுல்லாக ப்ளைனாக இருக்கிற மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் பிளாஸ்டிக் கொஞ்சம் இது மாதிரி இருக்கிறத சூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம சுற்றிடலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி சுற்றுறப்போ எல்லா சைடும் பார்த்திங்கன்னா மாதிரி டைட்டாக இருக்கணும். நூல் மட்டும் லூஸாக இருக்கவே கூடாது. லூஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தையல் சரியாக வராது. இப்படி தாங்க நம்ம சிம்பிளாக வந்து நூல் சுற்றுறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.